ஹெச் ராஜா சொன்ன ஒரே வார்த்தை, மொத்த காங்கிரசும் கதற, தவளை தன் வாயால் கெட்டது, அதுக்கு ஏயா என் பக்கம் திரும்புறீங்க என்று பாஜக மூத்த தலைவர் ஹெச் ராஜா கூறியது காங்கிரஸ் கட்சிக்காரர்களிடையே பெரும் கோபத்தை உண்டாக்கியிருக்கிறார். காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்திக்கு சூரத் நீதிமன்றம் 2 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்த நிலையில் எம்பி பதவியிலிருந்து தகுதி நீக்கம் செய்யப்பட்டுள்ளார். ஒரு குறிப்பிட்ட ஜாதியை அவதூறாக பேசியதாக தொடுக்கப்பட்ட வழக்கில் 2 ஆண்டுகள் சிறை தண்டனை என தீர்ப்பு வந்தது. மக்கள் பிரதிநிதி சட்டப்பிரிவின் படி இதனால் அவரது எம்பி பதவி பறிபோனது. இது பாஜக அரசின் அரசியல் பழிவாங்கும் செயல் என காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்கட்சிகள் விமர்சித்து வருகின்றன. பாஜக மூத்த தலைவர் ஹெச் ராஜா இது குறித்து பத்திரிகையாளர்களிடம் பேசுகையில் ராகுல் காந்திக்கு 2 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டது பற்றி பேசியுள்ளார். அவர் பேசியதுதான் காங்கிரஸ் கட்சியினரை சூடாக்கியுள்ளது. என்ன பேசினார் ஹெச் ராஜா? தேர்தல் பிரச்சாரத்தில் ராகுல் நீரவ் மோடியை திட்ட வேண்டும் என்பதற்காக மோடி எனும் சமுதாயத்தினர் எல்லாம் பிராடி என பேசியதால் அந்த சமூகத்திலிருந்து ஒரு பெரியவர் ராகுல் அவதூறாக பேசியதாக வழக்கு தொடர்ந்தார். இது பாஜக அரசாங்கம் போட்ட வழக்கு அல்ல, குஜராத் அரசு போட்ட வழக்கு அல்ல, பாஜக நபர்கள் போட்ட வழக்கும் அல்ல. தவளை தன்வாயால் கெட்டது, அதுக்கு எதுக்கு பாஜக மேல் பழி என ஆவேசமான. சட்டம் என்பது அனைவருக்கும் பொருந்தும். அந்த அடிப்படையிலேயே ராகுல் காந்திக்கு தண்டனை கிடைத்துள்ளது. இவ்விவகாரத்தில் அரசியல் காழ்ப்புணர்ச்சி என்பதே கிடையாது. ராகுல் ஜெயிலுக்கு போவதற்கும் பாஜகவுக்கும் சம்பந்தம் இல்லை என்று கூறினார் ஹெச் ராஜா. இதை கேட்ட காங்கிரஸ் கட்சியினர் வழக்கம் போல் தன்னந்தனியாக பொங்கி வருகின்றனர். ஏற்கனவே தமிழக காங்கிரஸ் தலைவர் நடத்திய ரயில் மறியல் போராட்டம் நகைப்புக்குள்ளான நிலையில் ஹெச் ராஜா சொன்ன கருத்து தவறா, இல்லை அவர் தவளைன்னு சொன்ன கருத்து தவறா, இல்லாததையா சொல்றாரு என சமூக வலைதளவாசிகள் கேலியும் கிண்டலும் செய்து வருகின்றனர்.